ஐபிஎல்.com Entertainment is what we do. கோலி சூடா படத்தில் சூடாபட்டி கண்ணாடியோடு வந்த எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைத்த நடிகை சீதாவுடைய ரீசெண்டான ஃபோட்டோ இணையத்தில் வெளியாகி இருக்குங்க. இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் 2014 வருடம் வெளியான கோலி சூடா தன்னுடைய படத்தில் யதார்த்தமான இவங்களுடைய நடிப்பு மூலமாக எல்லாருமே கவர்ந்தவங்க நடிகை சீதா. சென்னையை சேர்ந்த இவங்க வறுமையான குடும்பத்தைச் சேர்ந்தவங்க. இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுமே சரியாக அதை பயன்படுத்திக்கிட்டு யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க. படத்துடைய வாய்ப்பு கிடைத்ததை நண்பர்களோடு பகிர்ந்துக்கிட்டப்போ உன் மூஞ்செல்லாம் எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்லாம் கமெண்ட் அடிச்சிருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். இயக்குனர் விஜய் மில்டன் சீதாவுடைய கதாபாத்திரத்துக்கு பல பேருக்கு ஆடிஷன் நடத்தியும் அவருக்கு திருப்திகரமாகவே யாரும் இல்லையா. தற்செல்லாம் ரோட்டில் போயிட்டு இருந்த சீதாவை பார்த்ததுக்கப்புறமா அந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு செட் ஆவாங்கன்னு தோணியிருக்கு. ஸோ சீதாவுடைய தோழி ஒருத்தவங்க மூலமாக அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி சம்மதம் வாங்கி நடிக்க வச்சுருக்காங்க. இந்த படம் இவங்களுக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்தது. இதுக்கப்புறமா விக்ரம் சமத்தா நடித்த 10 என்றதுக்குள்ள பிரபுதேவா, நிக்கி கல்ராணி நடித்த சார்லி சாப்ளின் இந்த படங்களையும் நடிச்சிருப்பாங்க. புட்டி கண்ணுடையோட ஒல்லியாக இருந்த சீதாவுடைய ரீசெண்டான ஃபோட்டோஸ் இணையத்தில் ரசிகர்களால் அதிக வேகத்தில் பகிரப்பட்டு வர்றதோடு கோலி சுடா படத்தில் நடித்த ஏடிஎம் தானே இது அப்படின்னு எல்லாருமே வாய்ப்பிழக்க வச்சிருக்கு. என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.